பன்னெண்டு அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை கொடுக்கறதுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு எஸ்பிஐ கேட்ட கோரிக்கை வந்து உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே பாஜகவுக்கு சிக்கலை கொடுக்கறதுதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. தொடர்பாலாம் பேசுறதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கனகராஜன் வந்திருக்கார். பேசுகிறோம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் வந்து எஸ்பிஐ வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் பத்திரங்களை யார் வாங்கினாங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து அதை பணமாக மாற்றுச்சு அப்படிங்கிற தகவலை மட்டும் கொடுங்க. யார் கொடுத்த தேர்தல் பத்திரத்தை யார் பணமாக மாற்றுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து யார் தேர்தல் பத்திரத்தை கொடுத்த, உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸ் கம்பெனி ஒரு ஏ பார்ட்டிக்கு தேர்தல் பத்திரத்தை கொடுத்தது வந்து இந்த விஷயத்தில் தெரியாது. ஒரு எக்ஸ் கம்பெனி தேர்தல் பத்திரம் வாங்கினாங்கன்றது தெரியும், ஒரு ஏ பார்ட்டி தேர்தல் பத்திரத்தை பணமாக மாற்றினாங்கன்றது தெரியும். யாரோடதை யார் மாற்றினாங்கன்னு தெரியாதப்போ இது யாருக்குமே வந்து சிக்கல் இல்லாத ஒரு தீர்ப்பாக தானே தெரியும். ஆமாம், நேற்று அந்த தீர்ப்பை ஆரம்பத்தில் எல்லாரும் வரவேற்ற போது கூட எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. அப்புறம் படித்து பார்த்த பிறகு தான் அது வந்து உண்மையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, யார் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்கன்னு தெரியும், யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு தெரியாத போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் இதுக்கான காரணத்தை இதுக்கு முன்னால் போய் பார்க்கணுங்கிறது அவசியம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் இருந்த சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு கம்பெனி அதனுடைய கடந்த 3 ஆண்டுகளில் பெற்ற சராசரி லாபத்தில் 7.5% மேல் டொனேஷன் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஒரு ஷெல் கம்பெனி மூலமாக ஏராளமான பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு அவங்க பணம் வாங்கிடுவாங்க என்கிற காரணத்துக்காக இன்னொரு கம்பெனி வந்து அரசிடமிருந்து முறைகேடாக பணம் வாங்கினா, இந்த காரணத்துக்காக தான் இதை வாங்கினாங்கன்னு தெரியாமல் போயிருங்கிற காரணத்தினால தான் இருந்தது. எனவே அந்த நோக்கத்தை சிதைக்கிற முறையில் தான் இந்த தேர்தல் பத்திரமே வந்தது. இப்போ தேர்தல் பத்திரம் வந்ததுக்கான பிரச்சனை என்ன, அது வெளிப்படையாக இல்லைங்கிறது மட்டும்தான். இப்போ வெளிப்படைத்தன்மையில் பாதியை மட்டும் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த சொல்லுவாங்கள்ல பாம்புக்கு வாலையும் மீனுக்கு தலையும் காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுற விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். இதை கூட முழுமையாக இப்போது வெளியிடுவார்களா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா இது ஏதோ உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்கை மட்டும் ரொம்ப கடுமையாக கேட்டாங்க, நமக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கு. இது வந்து எய்தவன் இருப்பினை விட்டு விட்டு அம்பை கண்டிக்கிற அந்த ஏற்பாடு. நீங்கள் வந்து இதே மாதிரி உச்சநீதிமன்றம் வேறு சில விஷயங்களையும் சொல்லுது. ஒரு தீர்வு கிடைச்சிட்டது மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் குற்றவாளி தப்பித்து கொண்டே இருக்கிறார் என்கிற பிரச்சனை இருக்குது. இப்போ சண்டிகர் மேயர் தேர்தலில் நீ ஏன் இப்படி தப்பு பண்ண, உன் மேலே நடவடிக்கை எடுப்போம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த தனி நபருக்கு, அந்த அதிகாரிக்கு அதில் என்ன அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டு? அப்போது அவர் ஏன் இப்படி பண்ணாருங்கிறதுக்குள்ளே போகாத வரைக்கும் குற்றம் நடத்துகிறவர்கள் நடத்தி கொண்டே இருப்பார்கள், அதுக்கு கையாளாக இருந்தவங்க மட்டும் தண்டிக்கப்பட்டேன் கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் இதுலேயும் வந்திருக்குன்னு நான் இல்லை. இப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறது வந்து பாஜக மேலே பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை, பாஜக வந்து யாரும் அடிக்காமல் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஷீல்டாக இருந்து காப்பாற்றுது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வருது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இதுவரையிலும் பல நேரங்களில் அது அப்படி நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக அருண்கோயல் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் அருண்கோயல் அப்பாயின்மெண்ட்டும் போது அப்பாயின்மெண்ட்டுக்கு காட்டின வேகம் எல்லாம் வந்து மிஸ்டிஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை டச் பண்ணாமல் விடுறது எந்த வகையில் நியாயம்? அவர் நேர்மையான அதிகாரியா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. எப்போதுமே நீங்கள் வந்து சட்டத்தில் நேர்மையான அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நேர்மையான அதிகாரி என்பதற்கான டெஃபனிஷன் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடலாம், அல்லது நல்ல அதிகாரி என்பதற்கு வேறுபடலாம். அதனால தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா சட்ட முறையாக பின்பற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு. அப்போ சட்டம் முறையாக பின்பற்றப்படாத போது அதற்குள் ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல, அப்போ அந்த உள்நோக்கத்தை நீங்கள் கேள்வி கேட்கணும்னா என்னது நியமித்தது செல்லாதுன்னு சொல்லணும். ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு இல்லை இல்லை இது வந்து நீங்கள் வந்து அவர் 3 மாதம் பீரியடை பற்றி கவலைப்படாமல் இருந்தது, அன்னைக்கே ராஜினாமா கொடுத்தது, ராஜினாமா கொடுத்தோன்னு நீங்கள் ப்ராசஸ் பண்ணது, அப்புறம் நீங்கள் அவரை வந்து தேர்தல் கமிஷனராக நியமித்தது, இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியமனத்தையும் ஒன்றும் சொல்ல, நியமித்தவங்களை பற்றியும் அது தப்புன்னு சொல்ல. ஸோ என்ன பிரச்சனைனா, கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பாம்பும் சாகக்கூடாது கம்பும் உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து நேற்று மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, சிஏஏ சட்டம் வந்து உடனடியாக வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறது
வந்து ஜியோ பாஸ் செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த விஷயம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அதில் ரெண்டு நோக்கம் இருக்குது. ஆக்சுவலாக பாஜக பல வகையிலும் தோற்று போயிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் ஏற்கனவே சொன்னோம், இப்போ அமல்படுத்துகிறோன்னு சொன்னாங்க, சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா, அது நீங்கள் தானே சொன்னீங்க. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா பெட்ரோல் டீசல் விலை குறையும்னு சொன்னீங்களே, அது நீங்கள் தானே சொன்னீங்க. அதையே நீங்கள் அமல்படுத்தலை. 60 வயசான விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பென்ஷன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் அதை நிறைவேற்றலை? பேங்கில் வாங்குகிற கடன் வந்து அதிகமாக இருக்குது, வாரா கடன்கள் அதிகமாக இருக்குது, அதை குறைப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் அதை பண்ணலை? அதே போல் வெளிநாட்டில் இருந்து போய் ஏதோ இங்கேருந்து போய் ஒரு பிளேனை வச்சு அள்ளிட்டு வர்றது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் அள்ளிட்டு வந்துடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் அதை பண்ணலை? அப்போ வேலையே நீங்கள் வந்து ஒழுங்காக செய்யலை, வேலை கொடுக்குற வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலை, விலைவாசி குறைப்பை நீங்கள் ஒன்றும் செய்யலை. விலைவாசியை பற்றி அவ்வளோ தூரம் பேசின நீங்கள் அரிசிக்கும் கோதுமைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றில் பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பின்னால் வரி போட்டதே கிடையாது. நீங்கள் 5% ஜிஎஸ்டி வரின்னு அதுக்கு போடுறீங்க, தொட்டிலு கூட 18% ஜிஎஸ்டி வரி என்று போடுறீங்க. நீங்கள் சொன்னது எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் மக்களை பிளவுபடுத்துகிற இந்த விஷயத்தை, போன தேர்தலின் போது அவர்களுக்கு புல்வாமா இருந்தது, இந்த தேர்தலில் அப்படி ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மாற்றி மாற்றி வெவ்வேறு விஷயமாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் இருந்து எப்படி திசை திருப்புவது என்பது ஒரு அம்சம். ரெண்டாவது விஷயம், இந்திய சமூகத்தை பல கூறுகளாக பிரிப்பது என்பது தான் அவங்களுடைய நோக்கம். ஒரு பிளவை உருவாக்கிவிட்டால் அந்த பிளவின் அடிப்படையில், அதாவது எனக்கு வேலை தர்றேன்னு சொன்னாங்களே ஏன் வேலை தரல என்று கேட்குறவனை, அப்பாட இவர் வந்து இஸ்லாமியர்களை, உண்மையில் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று நான் பார்க்கல. அதனுடைய டார்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த தப்பு பண்ணவரை பார்த்துட்டு சொல்கிறது மாதிரி ஏதோ இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு தொடர்ச்சியான ஒரு மத வெறியை உருவாக்குவதன் மூலம் ஒரு நிரந்தர பிளவை வைத்து கொண்டு அதன் மூலம் ஆட்சி செய்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எனவே அவங்களுடைய பிரதான நோக்கம் என்பது இதை திசை திருப்புறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ அடுத்த திசை திருப்பல் இன்றைக்கி வந்துருச்சு, அது என்ன ஹரியானாவில் அந்த கவர்மெண்ட்டு ராஜினாமா பண்ணியிருக்கு அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனைனா, ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட்டு தான் மோசம், இனிமேல் வர்றது நல்லா இருக்கும்னு வேறு ஆட்களை போடுவதன் மூலமாக அதை மாற்றுறதுக்கான ஏற்பாடு. இப்படி அவர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்னென்னா, சாதாரண ஒரு மனுஷனுக்கு, சரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் கூட இந்த அரசாங்கம் ஏதோ தனக்காக இருக்கிறது என்கிற ஒரு பெரும்பான்மைக்கு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவது என்பது, அது ஹிட்லரும் அதைத்தான் பண்ணான், முசோலினியும் அதைத்தான் பண்ணான், மோடி அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவங்களால இதை தவிர வேறு ஒன்றும் யோசிக்க முடியாது. நீங்கள் வந்து கள்ளிச்செடியில் மல்லிகைப்பூ பூக்கணும்னு நினைக்கிறதே தப்பு, அது பூக்காது, அது கள்ளிச்செடி தான், கள்ளிப்பூவை மட்டும்தான் அதனால் பூக்க முடியும். அது நான் மல்லிகை என்று அது ஏற்கனவே அது வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கு, எனவே மல்லிகை பூத்துரும்னு நீங்கள் காத்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா இளவு காத்த கிளியாக உட்கார்ந்துருப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து சிஏஏவை இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது ஒரு போலரைசேஷனுக்காக தான் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது அரசியல் ரீதியாக தேர்தல் களத்தில் அது அவங்களுக்கு சாதகமாக தான முடியும். இல்லை, அதுதான் பண்ணக்கூடாதுங்கிறது தான். எல்லா நேரத்தையும் நீங்கள் எல்லா மனிதர்களையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்றுவது சாத்தியமில்லை என்பதை பல நேரங்களில் அது நிரூபிக்கப்பட்டே வந்திருக்கிறது. நீங்கள் வந்து கர்நாடகா தேர்தலில் அவங்க பிரதானமாக என்ன வச்சாங்க, ஒன்று டபுள் இன்ஜின் சர்க்கார், ரெண்டாவது அவங்க சொன்னது வந்து பஜ்ரங் பாலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது, மூணாவது கேரளா ஸ்டோரி பாருங்கள், நாலாவது காஷ்மீர் ஃபைல் பாருங்கள். இவ்வளவும் பார்த்த பிறகு தான் தூக்கி பிடிச்சி அப்படியே குப்பையில் போட்டாங்க. இதை தவிர ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா வேற கொடுத்தாங்க, பட் அவங்களால வெற்றி பெற முடியலையே. ஸோ மக்கள் இதை உணர வைக்க வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளிடம், எதிர்கட்சிகளிடம் இருக்கிறது. இந்தியா அணி இதை வலுவாக பயன்படுத்தி கொண்டால் அது நிச்சயமாக மோடி தூக்கி எறியப்படுவார் என்றுதான் நான் சொல்றேன். நன்றி சார். நன்றி.